இரண்டாவது பதிவில் நாம் பார்க்க போவது முக்கியமான 7 சமையல் குறிப்புகள் தெரிந்து கொள்வோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். 1. தயிர் புளித்துவிடும் என்ற நிலை வருகிற போது அதில் ஒரு துண்டு தேங்காயை போட்டு வையுங்கள். தயிர் புளிக்காது. 2. கீரையை வேக விடும் போது சிறிது எண்ணெயை அதனுடன் சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாக ருசியாக இருக்கும். 3. முட்டைகளை 30 முதல் 40 வரை நாட்கள் வரை கெடாமல் வைப்பதற்கு அதன் மேல் ஒரு பிரஷால் சமையல் எண்ணெயை தடவவும். 4. உருளைக்கிழங்குகளை வெங்காயங்களுடன் வைத்தால் அவை சீக்கிரமாக கெட்டுப்போய்விடும். அவ்வாறு அவை கெடாமல் இருப்பதற்கு அந்த உருளைக்கிழங்குகள் இருக்கும் பைக்குள் ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கவும். 5. ஸ்வீட் செய்து இரும்பு அல்லது அலுமினிய தட்டில் தான் கொட்ட வேண்டும். எவர் சில்வர் தட்டு சரிபடாது. 6. வெங்காயம் நறுக்கிய பிறகும் பூண்டு உரித்த பிறகும் கைகளில் ஏற்படும் வாடையை போக்க கைகளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்களில் தேயுங்கள். 7. பிரியாணி போன்ற மசாலா கலந்த அரிசி உணவுகளை செய்யும் போது உணவு அடிப்பிடித்து விட்டால் அதன் மீது ஒரு பிரெட் துண்டினை வையுங்கள், தீந்த வாசனை காணாமல் போய்விடும். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலில் இணைந்திருங்கள்.